புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களை பற்றி அற்புதமாக ஏ வெங்கடேஷ் டைரக்டர் அற்புதமாக விஜயகாந்த் அவர்களை பற்றி சொல்லியுள்ளார். அவர் நல்ல மனிதன், மனதில் எல்லார் மனதிலும் இருப்பவர் யார் என்றால் அது விஜயகாந்த் தான். விஜயகாந்தை பிடிக்காத மனிதர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள். அப்படி ஒரு வெள்ளந்தியான நல்ல மனம் படைத்தவர். இப்போ சில இது விஷயம்லாம் யோசிக்கும் போது விஜயகாந்த் அவர்களை வச்சு நான் ஒரு படம் கூட பண்ணது கிடையாது, ஆனால் அவரை வச்சு ஒரு படம் பண்ணலையேன்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கிறேன், இப்பவும் வருத்தப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி வெங்கடேசன் சொல்லியிருக்கிறார் டைரக்டர். ஒரு விஷயம் என்னென்னா, உதடில் இருந்து வருவது இது அல்ல, உள்ளத்தில் இருந்து வரும் வெள்ளை மனம் படைத்தவர் விஜயகாந்த் அவர்கள், உள்ளத்திலும் வெள்ளை மனம் கொண்டவர் தான் என்று வெங்கடேசன் கூறியுள்ளார். அதுபோல் மற்றவர்களை எடுத்துக்கோங்க, ஒரு விஷயமா இருக்கட்டும், எந்த இதனாலும் கோபம் கொண்டாலும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதை கரெக்டாக செய்யக்கூடியவர் விஜயகாந்த் சார். நான் வந்து சில சூழ்நிலாம் அவரை பார்க்கும்போது, சில விஷயங்களாம் பார்க்கும்போது பார்த்துருக்கிறேன், பேசியிருக்கிறேன், நிறைய சந்திச்சிருக்கிறேன். எங்களால் ஒரு இணைப்பு இல்லைங்கிறது வருத்தங்கள் எனக்கு எப்போதுமே எடுத்துக்கொண்டு இருக்கும். இன்னும் என்ன சொல்லப்போனால், சிலவர்களுக்கு வந்து உதவுகிற குணம் வந்து விஜயகாந்தார்ட்ட எப்போதுமே இருக்கும். அவரை மாதிரி யாரும் இருக்க முடியாதுங்க. திரைத்துறையில் நடிகர்கள் எவ்வளவோ இருக்கிறான், நான் எவ்வளவோ டைரக்ஷன் பண்ணியிருக்கிறேன், ஆனால் விஜயகாந்த் சார் மாதிரி நான் இதனால் வரைக்கும் யாரும் பார்த்தது கிடையாது. அப்படி ஒரு அற்புதமான ஒரு மனம் படைத்த வெள்ளம் ரோஜாப்பூ போன்ற ஒரு மனம் உள்ளவர் விஜயகாந்த் அவர்கள். அப்படி ஒரு குணம் யாருக்கிட்டையும் சில விஷயத்தை எதுனாலும் வெளிப்படுத்திடுவார். அது கோபமாக இருக்கட்டும், அது அன்பாக இருக்கட்டும், பாசமாக இருக்கட்டும், அதுக்காண்டி கோபம் உள்ள இடத்துல தான் குணம் இருக்கும் என்று சொல்வார்கள் என்று அது உண்மைதான். விஜயகாந்த் அவர்கள் எந்த ஒரு விஷயமும் பட்டுன்னு சோழ்ந்த விஷயத்தை மனசிலிருந்து அப்படியே வெளிப்படையாக சொல்லிவிடுவார். அப்படி ஒரு நல்ல குணம் படைத்தவர் தான் விஜயகாந்த் அவர்கள். அவர் என்றுமே நல்லா இருக்க வேண்டும் என்னோட கருத்துக்கள் அதுதான். அவர் பிறந்த நாளைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 25 நாளை ஒரு வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாடியவர் யார் என்றால் அது விஜயகாந்த் சார் தான் என்று அற்புதமாக வெங்கடேஷ் டைரக்டர் அவர் அன்று கூறியுள்ளார் மீடியாவில். அற்புதமாக கேப்டன் அவர்களை